அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பதினாலு பார்க்க போகிறோம் இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு ஸோ இந்த மாதிரி கூட டூ மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம் ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் இந்த கொடுத்துருக்காங்க ஒரு மூணு அணிக்கோவை கொடுத்துட்டாங்க ஆகிய வெக்டர் வடிவில் ஆகிய வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்களாகும் என நிரூபிக்கணும் அப்போது என்ன கண்டிஷன்னு நம்மளுக்கு தெரியணும் ஸோ இப்போ கொடுத்துருக்கதை அப்படி எழுதியாச்சு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இசிகொல்ட்டு இது எப்படி எழுதுவோம் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டர் இப்படி எழுதிக்கலாம் இதை நம்ம மால்லஸ் போட்டு கண்டுபிடிப்போம் ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு ஜீரோன்னு கிடச்சா அது ஒரு தடவை வெக்டர் ஜீரோ இல்லைன்னு கிடச்சா அது வந்து ஒரு தள வெக்டர் இல்லை அதுதான் அதை விட கன அளவு கொஸ்டினில் நம்மளுக்கு ஒரு தடவை வெக்டர்களா அப்படின்னு கேட்கல ஒரு தடவை வெக்டர்கள் என்ன நிரூபிக்கணும் அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ஜீரோ வரணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இப்போது இதை எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு எப்போயும் போல் பெருக்கிறது தான் ஃபஸ்ட்டு இந்த ஒன்று எடுத்துக்கிறோம் ஸோ என்ன வரும் இப்படி மறைச்சாச்சுன்னா மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஓரெண்ட் ரெண்டு அப்போது ஒன்று ரெண்டு ஃபார்முலாம் மைனஸ் போட்டு எழுதணும் அடுத்து இந்த ரெண்டு எடுக்கணும் ஸோ மைனஸ் டூ அப்படின்னு க கன்சிடர் பண்ணோம் ஸோ இப்போ எப்பயும் போல் இப்படி மறைச்சாச்சு ஓரன் ரெண்டு மைனஸ் ரெண்டு மூவி ரெண்டாக ஆறு ஸோ நம்மளுக்கு மைனஸ் ரெண்டு ஆறு கிடச்சிருக்கு எப்போயும் போல் மைனஸ் சேர்க்கணும் அடுத்து இந்த மைனஸ் த்ரீ போட்டாச்சு இங்கேயும் அதே போல் தான் இப்படி த்ரீ அப்படி மறைச்சாச்சு ஓ ரெண்டு ரெண்டு மூ மூவ் ஒன்றா மூணு மைனஸ் இருக்கனால மைனஸ் மூணு அப்போது ரெண்டு மைனஸ் மூணு இருக்குது ஆல்ரெடி ஃபார்ம்ல ஒரு மைனஸ்னால இதை ப்ராக்கெட் போட்டு காட்டுறோம் ஸோ இப்போ ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டை ரெண்டாக கழித்தா மைனஸ் ஒன்று அடுத்து இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ஸோ மைனஸ் எட்டு ஆகுது மைனஸ் மூணு இருக்குது இங்கே ரெண்டு மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் மூணு இப்போது ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஈரட்டம் பதினாறு அடுத்து மைனஸ் மூணு இருக்குது ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு இப்போது நம்மளுக்கு பதினாறுலேருந்து ஒன்றை கழிச்சா பதினஞ்சு மைனஸ் மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு கழிச்சா ஜீரோ தேட் ஃபோர் இது ஒரு தள வெக்டர் என நிறுவப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க இது வந்து டூ மார்க் கம்பல்சரியில் கேட்குறக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் ஸோ நல்லா கவனமாக கவனிங்க பை பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிகின் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்